ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக நான் ராஜ்குமார். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொடுங்கையூர் தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கடலூரில் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், ராமதாஸ் திட்டவட்டம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் தொடக்கம். இனி விரிவான செய்திகள். சென்னை கொடுங்கையூர் தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. கடந்த 15 நள்ளிரவு பேக்கரியில் தீப்பற்றி சிலிண்டர்கள் வெடித்து விபத்துக்குள்ளானது. தீயை அணைக்க சென்ற வீரர் ஏகராஜ் உயிரிழந்ததோடு தீ காயமடைந்த 47 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இவர்களில் 2 பேர் கடந்த வியாழக்கிழமையும், பேக்கரி உரிமையாளர் ஆனந்தன் உள்ளிட்ட 2 பேர் வெள்ளிக்கிழமையன்றும் உயிரிழந்தனர். தீ காயங்களுடன் கண்ணன், பாஸ்கர், மகிழவன் உள்ளிட்ட சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 8 ஆனது. இந்த நிலையில் தீ விபத்தை வேடிக்கை பார்க்க சென்று காயமடைந்த கொடுங்கையூரை சேர்ந்த மணிகண்டன், நேற்று இரவு வேசற்பாடியை சேர்ந்த நரேஷ் என்ற இளைஞர் இன்று காலையும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2507 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் கவிணை அணைகள் நிரம்பி வருகின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் தமிழகத்துக்கு நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று 2201 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 300 கனஅடி வரை அதிகரிக்கப்பட்டு 2507 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து நீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 26.32 அடியாகவும் நீர் இழப்பு 6.140 TMC ஆகவும் உள்ளது. செல்பி மோகத்தால் 4 இளைஞர்கள் உயிரிழந்த பரிதாப காட்சி ஒன்று கேமராவில் தற்செயலாக பதிவாகியுள்ளது. யூனியன் பிரதேசமான டாமன் டியூவில் உள்ள நாகோவா கடற்கரையில் பாறை ஒன்றின் மேல் நின்று கடல் அலைகளின் ஆபத்தை உணராமல் செல்பி எடுத்து 4 இளைஞர்கள் முயன்றனர். ஆனால் கடல் அவர்களை அள்ளி எடுத்து கொண்டு சென்று விட்டது. கடலில் தத்தளித்தபடி அவர்கள் உயிருக்கு போராடிய பரிதாப காட்சி கடற்கரையில் இருந்த மற்றொருவின் கேமராவில் துல்லியமாக பதிவாகி உள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள நினைவிடத்தில் அவரது 92 நினைவு நாளை ஒட்டி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள நினைவிடத்தில் அவரது 92 நினைவு நாளை ஒட்டி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சங்கர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மு பாரதிதாசன், மாணவ மாணவியர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தகடிச்சு வரையும் பார்த்து. கடலூரில் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோ கெமிக்கல் திட்டம் அமல்படுத்த பாமக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், பாமக சார்பில் சமூக நீதி மாநாடு செப்டம்பரில் விழுப்புரத்தில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு 30 கிலோவிற்கும் மேற்பட்ட தங்கத்தை கடத்தி வந்த 6 பேரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இலங்கையிலிருந்து படகுகள் மூலம் தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து ராமேஸ்வரம், பாமன் மண்டபம், தங்கச்சி மடம், தனுஷ்கோடி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சாயல்குடி பகுதியில் இண்டிகா கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போலீசார்
அதில் இருந்த 10 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்படுவதை விசாரணை மூலம் அறிந்த போலீசார் கார் ஓட்டுநர் மனோகரன் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே போல் உச்சிப்புள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த பால் நாடார் என்பவரை சோதனையிட்ட போலீசார் அவர் வைத்திருந்த 4 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் பாமன் பகுதியில் வாகன சோதனை ஈடுபட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் 2 கிலோ 400 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்ததுடன் தங்கத்தை மாருதி காரில் கடத்தி சென்ற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிராஜ் ஹகிம் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். இதனிடையே சாயல்குடி பகுதியில் கைது செய்யப்பட்ட மனோகரன் அளித்த தகவலின் அடிப்படையில் கோவைக்கு கொண்டு செல்லப்பட்ட 14 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்ததுடன் அதை கடத்தி சென்ற 2 பேரையும் கைது செய்தனர். இதுவரை 30 கிலோ 400 கிராம் தங்கமும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் தங்கம் கடத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடற்கரை பகுதி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமில் 79,968 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2017 ஜனவரி முதல் தேதியை தகுதி நாளாக கொண்டு விடப்பட்ட மற்றும் இளம் வாக்காளர்களை சேர்க்கும் முகாம் July 1 முதல் 31 தேதி வரை நடைபெறுகின்றன. புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காக கடந்த 9ஆம் தேதியும் நேற்றும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. நேற்று நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமில் 79,968 பேர் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் மட்டும் 4,747 பேர் இதற்காக விண்ணப்பம் அளித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் வரலாறு காணாத குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகர மக்களின் குடிநீர் பிரச்சினையை போக்க ஆந்திர முதலமைச்சரை சந்தித்து கிருஷ்ணா நதிநீரை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரம் வரலாறு காணாத குடிநீர் பஞ்சத்தை சந்தித்து வருவதாகவும் பல்வேறு பகுதியில் மாத கணக்கில் குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் தேவை பற்றி துளியும் கவலைப்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் அரசு ஆந்திர மாநில அரசுடன் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சென்னைக்கு கிடைக்க வேண்டிய 12 TMC கிருஷ்ணா நதிநீரை பெறவில்லை என்றும் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். டெங்கு போன்ற நோய்கள் பரவும் நேரத்தில் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இனியும் காலம் தாழ்த்தாமல் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கிருஷ்ணா நதிநீரை உடனடியாக பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்கியிருக்கும் 1.5 லட்சம் பேருக்கு உரிய நேரத்தில் வீட்டை ஒப்படைக்குமாறு கட்டுமான நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அம்மாநிலத்தில் பிளாட்டுகள் வாங்கியிருக்கும் பொதுமக்களிடம் கட்டுமான நிறுவனங்கள் உரிய நேரத்தில் அவற்றை ஒப்படைக்காமல் தாமதித்து வருகின்றன. இதுகுறித்து புகார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பெருகி வருகின்றன. இந்த நிலையில் கட்டுமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உரிய நேரத்தில் பிளாட்டுகளை ஒப்படைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். நொய்டா, கிரேட்டர் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பிரச்சினை அதிக அளவில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் பெருகி வரும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கடந்த 2 நாட்களில் மட்டும் 7,000க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்துவிட்டனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருவதால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ள சேதம் பகுதிகளை முதலமைச்சர் விஜய் ரூபானி ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். மேலும் பலத்த மழை பெய்ய உள்ளதால் விரைவாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அவர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்த ஆற்று வெள்ளத்தில் கார் ஒன்று அடித்து செல்லப்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காரையும் உயிரிழந்தவர் உடலையும் போலீசார் மீட்டனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி இன்று நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளார். பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று 7:30 நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். கடந்த 2012 குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் நாளை பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் பிரணாப் முகர்ஜி இன்று இரவு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரை நிகழ்த்துகிறார். நமது பதவிக்காலத்தில் தாம் வகித்த பொறுப்புகள் குறித்து அவர் இதில் விவரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செய்தனர். அதே ஒரு பேக்கடா
நாட்டின் 14th குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டின் 14th குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் நாளை பதவியேற்கிறார். இதற்காக டெல்லியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதை தொடர்ந்து புதிய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்க உள்ளார். நாளை காலை ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்துகிறார். பின்னர் ராணுவ அணிவகுப்புடன் நாடாளுமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்படுகிறார். அங்கு பிரதமர் மோடி உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் அவரை வரவேற்பார்கள். பின்னர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹெர்சர் ராம்நாத் கோவிந்துக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பதவியேற்புக்கு பின்னர் அவர் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்படுவார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.